இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல இப்போ கோபி திருப்பி குடிக்கிறாரு. எதுக்காக குடிக்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரியவே இல்லை. அதாவது அவர் ஆசைப்பட்டது ராதிகா கூட கல்யாணம் முடியணும், ராதிகா தான் என்னோட வாழ்க்கையில காதல் மனைவி அப்படின்ட்டு. அவங்க செஞ்ச ஒரே ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு பிறகு பணம் நிறைய செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப டேரக்டா அவங்கள்ட்ட பேச வேண்டியதானே, காதல் மனைவி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தானே கல்யாணம் பண்ணாரு. இல்ல சும்மா வந்து வெளில கூட்டு போனா படிச்சிருக்கா இங்கிலீஷ்லாம் பேசுவா அப்படின்னு காமிக்கிறதுக்கா கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அப்ப அவங்க கிட்டக்க கட்டின புது மனைவி கிட்டக்க காதல் மனைவி கிட்டக்க எனக்கு வந்து பிடிக்காத பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க, அதனால தான் நான் பாக்கியா கூட நல்லா வாழல, இப்ப பாருங்க எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவன் இப்படி செலவழிக்கிறா என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புடம்பி அது குதிர குடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் குடிக்க அடிமையாகி இப்ப வந்து கடைசியில வந்து சொந்த மகள் தப்பு செஞ்சாலும் எதிர்த்து பேசுறதுக்கு இது இல்ல, ராதிகா தேவையில்லாம ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஓவர் கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எதிர்த்து பேச தெரியல. என்னதான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கான ஒரு வழிமுறையோ இல்ல வந்து நிம்மதியோ கிடையவே கிடையாது. நம்ம நிம்மதி வெளிலலாம் கிடையாது, உள்ளதான் இருக்கு அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த கேரக்டரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எது கிடைச்சாலும் இதை விட அதற்கு வேணும், அதை விட இது வேணும் அப்படின்றது ஒன்னை விட ஒன்னு பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்காது தான். சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம இவரை நம்பி திருப்பி வந்த ராதிகாவோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, புதுசா குடிச்சிட்டு வந்து செடி என்ற ராதிகான திட்டுவா, அதனால வந்து எனக்கு எங்க வீட்லயே கூட்டு போய் விட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிருன்னு சொல்ல, செடி என்ன வேற அங்க கூட்டு போய் முழு போதையில கூட்டு போனா எழில் உள்ளலாம் விட முடியாதுன்னா அதெல்லாம் இல்ல இங்கதான் இனிமே இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. இதுல நடக்க போற பெரிய ஷாக்கே என்ன அப்படின்னா, ராதிகாவோட அம்மா சொன்ன மாதிரி டக்குன்னு ராதிகாவோட அம்மாவும் வந்து கூப்பிட்டு அங்க தங்கிட்டாரா வா பாத்துக்கலாம் அப்படின்னு ராதிகாவையும் கூப்பிட்டு நாங்களும் இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்க போறாங்க. அப்பதான் பெரிய பிரச்சனையா இருக்க போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி நடந்து எல்லாருமே ஒரே வீட்டுல, அதுவும் ராதிகாவோட அம்மா ராதிகா எல்லாரும் கோபி எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து சமைச்சு வைக்கிற வேலையெல்லாம் வந்து இந்த பாக்கியா செஞ்சிருவாங்களாங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.